அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2007 ரிலீஸான மொழி அப்படின்னு. பிருத்திவிராஜ், ஜோதிகா, பிரகாஷ்ராஜ், சுவர்ணமல்யா, பிரம்மானந்தம், எம்எஸ் பாஸ்கர், நீலிமாராணி, வச்சலா ராஜகோபால், ஸ்ரீரஞ்சித், ஆடி பாலாஜி, ரம்யா சுப்பிரமணியன் இவங்க நடிச்சிருக்காங்க. டைரக்டட் பை ராதாமோகன், மியூசிக் வித்யாசாகர். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே வந்து ஒரு பாட்டுக்கு வந்து ரெண்டு பேர் இசையமைப்புக்கிறாங்க, கார்த்திக் அண்டு விஜி. பிரகாஷ்ராஜ் அண்டு பிருத்திவிராஜ் கோயிலில் ஒரு பணியார் வீட்டு பொண்ணு தலையில் ஒரு பிச்சைக்காரன் பூ வைக்கிறதுனால காதல் வர்ற மாதிரி ஒரு சீன். அங்கே அவனை விட்டின்னு அண்ட் தென் அவங்க சென்னையில் புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடி போகிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் செக்ரட்டரி தான் பிரம்மானந்தம். பிருத்திவிராஜ் ஜோதிகாவை பார்க்குறாரு. அவன் போல்டாக இருக்கிறத பார்த்து அவருக்கு நல்ல லவ் வருது. காதும் கேட்காது, வாய் பேசவும் முடியாது அப்படின்னு. ஜோதிகா ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கூட வேலை செய்கிறவங்க தான் சொன்னமாலியா. ஸோ ஜோதிகா பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொன்னமாலியா கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. பிருத்திவிராஜோட காதலை ஜோதிகா ஏற்றிக்கிட்டாங்களா அப்படின்றதான் பேலன்ஸ் கதை. பாசிட்டிவ்ஸ், காமெடி நல்லா ஒப்பட் ஆகிருக்கு, எமோஷ்னல் காட்சிகள் நல்லாயிருக்கு, வித்யாசாகரோட மியூசிக். நெகட்டிவ்ஸ், ஜோதிகா ஏன் திருமணத்தை வெறுக்கிறாங்க அப்படின்றதுக்கான ரீசன் ஸ்ட்ராங்காக இல்லை. பிரகாஷ்ராஜ் பிருத்திவிராஜோட பேக்ரவுண்ட், அவங்க ஃபேமிலியை பற்றி டீட்டெயில்ஸும் இதில் இல்லை. பிரகாஷ்ராஜ் ஒரு கட்டத்தில் அவங்க அம்மாவை பற்றி பேசுவார், பட் அவரோட கல்யாணத்தில் கூட அவங்க அம்மாவை காமிக்க மாட்டாங்க. இதை தவிர்த்து பெருசாக ஸ்கோர் பண்ணுறவங்க பிரம்மானந்தமும் எம்எஸ் பாஸ்கரும். எம்எஸ் பாஸ்கர் கொஞ்சம் மென்டலாக டிஸ்டர்பான ஒரு கேரக்டராக 1980s ஒன்று உலகம் இயங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்புவார். ஸ்டார்டிங்கில் அவரோட ரோல் கொஞ்சம் காமெடி எடுத்து, பிருத்திவிராஜ் வந்து உன் பையன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக ரிவீல் பண்ணுற விதம் நல்லா இருந்தது. பிரம்மானந்தம் பிரகாஷ்ராஜோட வர காமெடிஸ், பிரம்மானந்தம் நீலிமாராணி அந்த காமெடி சீன்ஸு எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. காமெடி சீன்ஸ் தனியாக ட்ராக் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு காமெடி சீன்ஸ்க்கும் அடுத்த சீனுக்கும் ஒரு கனெக்ஷன் வச்சது. எல்லா பாடல்களுமே ஹிட். பர்சனல் ஃபேவரட்ஸ் ஃபோனுமே உன்னிடம் அப்படின்னு சொல்லி பேசாம மறந்தி. இஃப் யூ ப்ரிஃபர் எமோஷ்னல் காமெடி ட்ராமாஸ், யூடியூப்லேயே கலைஞர் மூவிஸ் சேனல் இருக்குது.